கனிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதை வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஒரு ரெண்டு நாளாகவே வந்து ரொம்ப முடியல அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருந்தா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வீடியோ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தா. நானும் வந்து சரி சும்மா ஒரு உடம்பு டயர்டு தான் போல, ஏன்னா நைட்டு வந்து முழிச்சு உட்காந்து மகிழினியை பார்த்துக்குறோமா, அந்த அதனால எனக்குமே டயர்டாக இருக்கும், அந்த மாதிரி டயர்டு தான் போல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முடியல ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் இருந்தா, அப்புறம் சரின்னு தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா கனி சிஸ்டம். ஆக்சுவலாக இப்போ 2 டேஸாக வந்து கனி சிஸ்டருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கனி சிஸ்டரோட தங்கச்சி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனைனா, இப்போ டேயில் வந்து அவங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு அவங்க சரியாக தூங்குறது கிடையாது, அப்புறம் நைட்டானால் இந்த பாப்பா பார்க்குறதுலேயே அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ அவங்க வந்து சரியாக தூங்குறதே கிடையாது, அதனால் இவங்களுக்கு ஹெல்த் யூஸியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதனாலே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கனி சிஸ்டர் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க.